மாத்தூர் வட்டம் கேப்புதுப்பாளையம் அருகில் உள்ள வள்ளியப்பன் பட்டி காலனி பகுதியில் வசித்து வருபவர் பழனி. இவருக்கு மல்லிகா என்ற மனைவியும் வெங்கடேஷ் என்ற மகனும் உள்ளனர். இவர்கள் கடந்த 6 வருடங்களாக திருட்டுத்தனமான மது பாட்டில்களை விற்பனை செய்து வருகின்றனர். அதனால் வள்ளியப்பன் பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவர்களை மது பாட்டில்களை விற்க வேண்டாம், நிறைய குடும்பங்களில் உள்ள நபர்கள் குடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் இருக்கிறார்கள், குடும்பங்களை நடத்தவே கஷ்டமாக இருக்கிறது என பெண்கள் அனைவரும் மது பாட்டில்களை விற்று வரும் பழனி என்பவரிடம் கூறும்போது, பழனி அதை பற்றி கவலை ஏதும் படாமல் மீண்டும் மதுபான்களை விற்று வந்தார். இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் பரமத்தி வேலூர் காவல் நிலையத்திற்கு புகார் கொடுத்துள்ளனர். ஆனால் மீண்டும் மது விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக புதுப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவரை வைத்து பலமுறை பஞ்சாயத்து பேசி உள்ளார்கள். இருந்த போதிலும் மது பாட்டில்களை விற்பதை பழனி நிறுத்தவில்லை. மேலும் பழனி மகன் வெங்கடேஷ் ஊரில் உள்ள பெண்களை நீங்கள் எல்லாம் கண்ணகியா போங்கடி என அவதூறாக பேசி வருகிறார். மேலும் அவரது மனைவி மல்லிகா மது பாட்டில்களை விற்கக்கூடாது என கூறி வரும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் என்னுடைய கணவரை அடித்து விட்டார்கள் என நாடகமாடி 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். இதனால் வள்ளியப்பன் பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் மனு கொடுத்துள்ளனர். மனுவில் எங்கள் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மது பாட்டில்களை எங்கள் ஊரில் விற்பதற்கு தடை விதிக்க வேண்டும், மது விற்பதால் மது பிரியர்கள் குடித்துவிட்டு மது பாட்டில்களை ஊரை சுற்றி வீசுவதாகவும், அப்பகுதியில் விளையாடச் செல்லும் குழந்தைகளுக்கு காலில் பாட்டில்களில் கிழித்து விடுவதாகவும், மற்றும் பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் மது பாட்டுகள் விற்பதால் மாணவர்கள் கொடுத்துவிட்டு பள்ளிக்கு செல்லாமல் இருப்பதாகவும், பகலில் நிற்பது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் இருப்பதால் சுற்றுப்பகுதியில் உள்ள வட மாநிலத்தார் குடிக்க வந்து செல்லும் பொழுது போதையில் பெண்களை இடித்து செல்கிறார்கள். இப்பகுதியில் அவ்வப்போது திருட்டு நடப்பதும் வழக்கமாக உள்ளது. சந்தேகப்படும் நபரை பிடித்து விசாரிக்கும் பொழுது மது அருந்தவே வந்துள்ளதாக கூறுகிறார். எனவே திருட்டுத்தனமாக மது விற்று வரும் பழனி, அவரது மனைவி மல்லிகா மற்றும் அவர்களது மகன் வெங்கடேஷ் மது விற்காமல் தடை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.